ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் குட் லைட்டிங் ஏஞ்சல் இன்க்ளூடட் இதுல எபிசோட் லெவன தான் பார்க்க போறோம் மறக்காம கீழ லைக் பண்றேன் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிவா நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக் குள்ள போகலாம் எபிகோட ஸ்டார்டிங்லயே அவங்க ரொம்ப ஷாக்கிங்கா அத பார்த்து இருக்காங்க ஏன்னா அந்த பில்டிங் அவ்வளவு பெருசா இருக்கு அங்க தூவாக்கும் ரொம்ப டவுட்டா இருக்கு நம்ம வந்து கரெக்டான எத்துக்கு தானே வந்திருக்கோம் அதாவது நம்ம இங்க தான் ஆமா அதுல வந்து இப்படிதான் போட்டிருக்கு ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க தேர்ட் பில்டிங் பின்னாடியே ஒரு லேடி வந்து சொல்து நீங்க தான சென்தாரோ அண்ட் தோவாச்சன் ஆமா நாங்களே தான் இதுக்கப்புறம் அவங்க அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போறாங்களா அந்த ஹெலிகாப்டர் அப்படி சுத்தி இருக்கு இதையும் நம்ம சென்தாரவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பயங்கர ஷாக்கிங்கோட பாத்து இருக்காங்க சென்தாரவும் யோசிக்கலாம் நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல அவங்களோட ஃபேமிலி இப்படிப்பட்டவங்கன்னு அதுக்கும் மேல டைரக்டா அவங்களோட லொகேஷனுக்கே நம்ம போறோம் அங்க சென்தாரவும் அந்த ஹெலிகாப்டர்ல போறானா அது போற ஸ்பீடுக்கு ஆளு பயங்கரமா கத்துறான் இதுக்கப்புறம் அவங்களோட லொக்கேஷனுக்கு வராங்களா அவங்களா ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்காங்க நீங்க ஃபைனலி வந்துட்டீங்க போல இதுதான் என்னோட வெக்கேஷன் ஹோம் இங்க கவலைப்படாதீங்க உங்களோட பேக்ஸ எங்களோட ஆளுங்க கூடிய சீக்கிரத்துல தூக்கி வந்துருவாங்க ஆனா அவங்க இன்னமும் அந்த ஹெலிகாப்டரை பார்த்து ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்காங்க என்னோட காலு அது வந்து இன்னமும் நடுங்கி இருக்கு அந்த ஹெலிகாப்டரை எவ்வளவு நேரில பார்த்ததே இல்ல இது ரொம்ப அமேசிங்கா இருக்கு அங்க ஒரு ஒருத்தங்களும் அந்த ஹெலிகாப்டரை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயின் இருக்காங்க அங்க சுகுமியும் கேக்குறா ஆமா சுருமி நீ வந்து யாருதான் இப்பதான் அவ சைட்லயே நோட்டீஸ் பண்றா அந்த ஹெலிகாப்டர்லயே அவளோட பேரு

அப்புறம் அவங்களோட ரெசிடென்ஸுக்கு வராங்களா அங்க பார்த்தா ரெண்டு மெய்டு இருக்காங்க இதை பார்த்து செந்தாரோ ரொம்ப ஷாக் ஆகிறான் என்னது மெய்டா ஆமா நாங்க வந்து சுருமியோட மெய்ட்ஸ் அதுவும் பர்சனல் மெய்ட்ஸ் அதாவது அவங்களோட ஜென்ரேஷனுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க பர்சனலா என்னோட பேரு குச்சாக்கு அதே மாதிரி என்னோட பேரு அவோய் நாங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ் இதெல்லாம் கேட்டு நம்ம செந்தாரோ இன்னமும் ஷாக் ஆகிறான் இதுக்கப்புறம் அந்த மெய்ட்ஸ் ஃபாலோ பண்ண சொல்றாங்களா இவங்களும் போகும் போது அங்க இன்னுமோ நிறைய மெய்ட்ஸ் இருக்காங்க நான் எதிர்பார்க்கல இங்க வந்து நிறைய மெய்ட்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன உண்மையிலே கப்பாசா ஆனா இவங்க எல்லாம் உமன் மாதிரி இருக்காங்க பூமியோட இந்த ஏரியா இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு நீங்க வந்து அப்படி ஒண்டி சொல்லக்கூடாது ஏன்னா இது இருக்கிறதுல ஒரு சின்ன பிளேஸ் தான் இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா அங்க அழகான பாண்டெல்லாம் இருக்கு அந்த பாண்ட பாத்தீங்களா அது எவ்வளவு அழகா இருக்கு ஆமா ஆமா நீங்க இப்ப பாக்குறீங்களா ஒரு பாண்டு இது ஈடோ பீரியட்ல கட்டின பாண்டு இதுக்குன்னு பெரிய ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு ஓ அப்போனா அது மிகப்பெரிய விஷயம் தான் ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா இதுல ஒரு சோக கதையும் இருக்கு இதுலயும் ரெண்டு லெஜண்ட்ஸ் இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு ட்ரை பண்ணிருக்காங்க சிரிக்கூடாமவ ஒரு லவ் ஓட ப்ரொபோஸ் பண்றதுக்கு இது கேட்ட அவங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே புரியல சிரிக்கோட அம்மாவா ஆனா இந்த பாண்டல ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்கு இங்க யாரு அவங்களோட லவ் ப்ரொபோஸ் பண்றாங்களோ அவங்க வந்து ஒன்னாத இருப்பாங்க கடைசி வரைக்கும் போனா டெத் வரைக்கும் வா சரி ஏதோ ஒன்னு இந்த மாதிரி சிரிக்கோட அது வந்து என்னது அது வந்து ஒரு சோல் இல்ல வேற ஏதாச்சும் அது நீங்க வந்து அதை பத்தி கேட்டிருக்க கூடாது ஏன்னா சிரிக்கோட அது ஆளுங்களோட கீழ இருக்கிற ஒரு பகுதி தான் அது இதுக்கு மேலே எங்களால சொல்ல முடியாது சிரிக்கோட அம்மானா சிரிக்கோட அம்மா தான் நான் தான் கொஷின தப்பா கேட்டுட்டேன் போல இதுக்கப்புறம் அவங்களோட ரூமுக்கு வராங்களா அது பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்கு இதெல்லாம் நான் மாங்கால மாலை தான் இங்க வந்து இம்மா பெருசா இருக்கு நாங்க வந்து வெளியில தான் இருக்கோம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தேவை இல்ல ஏதாச்சும் ஒன்னு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து எங்களை கூப்பிடலாம் ஓ அப்படியா அப்படின்னா ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் அவங்களோட குரூப்புக்கான மீட்டிங் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க இதுதான் நம்மளோட சம்மர் கேம்ப் அதாவது நம்மளோட கிளப் மீட்டிங்கை நம்ம தான் ஆரம்பிக்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதாவது டின்னருக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்கு அதனால நீங்க இப்ப என்ன வேணா பண்ணலாம் ஃப்ரீயா ஆனா அதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாது வந்து என்ன சொல்ல இருக்க நம்மளோட லஞ்ச் டைம் அது கூட இன்னமும் வரல அதுக்குள்ள நீ டின்னரை பத்தி பேசுற இப்பதைக்கு நம்மளுக்கு எந்த விதமான குரூப் ஆக்டிவிட்டியும் இல்லையா என்ன ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இப்போ எந்த விதமான குரூப் ஆக்டிவிட்டியும் இல்ல இன்னத்த பிளானும் எவ்வளவு லேசியா இருக்கீங்க நீங்களாம் ஆனா அதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் தான் கேக்குது உங்களுக்கு வந்து ஓர்க் அது வந்து இல்லனா நீங்க சுமோ ரெஸ்லிங் பண்ணலாம் இங்க அட இந்த ரூம்ல எதுக்கு சுமோ ரெஸ்லிங் ஆன எல்லாம் இருக்கு எல்லாருமே வாங்க நம்ம வந்து சுமோ ரெஸ்லிங் பண்ணலாம் ஐயோயோ நானும் அதெல்லாம் பண்ணல அங்க சூரமியும் சொல்றான் நான் வந்து சொல்ல வந்துட்டேன் எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே சுமோ ரெஸ்லிங் அது வந்து அவ்வளவு பிடிக்கும் ஆமா ஆமா அவ சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா எங்களுக்கு சுமோ ரெஸ்லிங் அது வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கும் மேல கோக்கும்பர் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதெல்லாம் எங்க ஜீன்ல ஊறி போய் கிடக்குது இந்த சைடு அவங்க ரெண்டு பேரும் கேக்குறாங்க அட்லீஸ்ட் நீங்க ரெண்டு பேராச்சும் சண்டை போடலாம்ல இல்ல இல்ல வேணாம் அப்பனா நீங்க இப்படி பண்ணுங்க வெளியில ஒரு பீச் இருக்கு அங்க போய் நம்ம ஸ்விமிங் பண்ணலாம் அப்பனா உங்களுக்கு ஸ்விமிங் சூட் தேவைப்படும் அதுக்கான ஸ்டோர் எங்க கிட்ட இருக்கு இதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்களா அங்க பார்த்தா ஒரு ஸ்டோர் அளவுக்கு நிறையவே துணி துணியா இருக்கு ஏ இங்க பாத்தியா எவ்வளவு துணி இருக்கு இது வந்து ஒரு பேசிக்கலா ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்கு சுகுமி இதை ட்ரை பண்ணி பாக்குறியா இது வந்து உனக்கு நல்லா இருக்கும் ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான் நாங்க சென்தார இருக்கா இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ் நடந்தது இல்ல இல்ல நீங்க பண்ணுங்க நான் வந்து வேற எங்கேயாச்சும் போய் மாத்துறேன் ஆமா அவங்க கிட்ட மென்ஸோட துணி இல்லையா இன்னது நீ ஒரு மேனா அப்போ இங்க மேன் இருக்கானா அப்படின்னு நாங்க கத்த எல்லாருமே அங்க வந்துடுறாங்க அங்க ஒரு மாதிரி சென்தாரவை சுத்து போட்டுறாங்க இதுக்கப்புறம் அங்க பீச்சுக்கு வந்துடுறாங்களா அங்க சென்தாரக்கும் எந்த விதமான ட்ரெஸ்ஸும் இல்ல என்ன வந்து மனுச்சிரு செந்தாரோ உங்களுக்கான ட்ரெஸ் எதுவும் இல்ல அட்லீஸ்ட் நீங்க மேல இருக்கிறத விட்டு கீழே இருக்கிற அந்த ஜெட்டி அதை தந்தா கூட எனக்கு நல்லா இருக்கும் உண்மையிலேயே ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா நீ ஒரு பையன் நினைச்சு நீங்க என்ன சொல்றீங்க என்னோட வாய்ஸும் சரி என்னோட பேஸும் சரி ஒரு பையன் மாதிரி தானே இருக்கு என்னோட கன்க்ளூஷன் படி பார்த்தா நீ ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு மாதிரி எனக்கு தெரிஞ்ச நான் என்ன தெரியுமா நினைச்சேன் நீ ஒரு பொண்ணு உன்னை வந்து ஒரு பையனா வளர்த்திருக்காங்க உன்னோட ஃபேமிலியில அப்படின்னு தான் நான் யோசிச்சேன் ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம சுருமை வந்து அவ்வளவு பசங்க கூட எல்லாம் பேச மாட்டா அவளை சுத்தி மொத்தமா பொண்ணுங்க தான் இருப்பாங்க ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஸ்டார்டிங்ல அவளைக்கும் என்கூட பேசவே இல்லை அப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் ஆமா போக போக நம்ம சுரிமி அவ தான் இந்த ஜப்பான் கப் ஆர்கனைசேஷனோட ஒரு ஹெட்டா இருப்பா அதுக்கும் மேல கண்டிப்பா ஒரு நாள் அவளும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவா அந்த சிறுகோட அம்மாவ அதுக்கும் மேல அத்தனை நாள் அவ பியூரா இருக்கணும்னு சொல்லிதான் அவளை சுத்தி மொத்தமா பீமேலா இருக்காங்க அங்க இன்னமும் நம்ம சிந்தாரோக்கு புரியல அதாவது சிறுகோட அம்மா அதுனா என்னதுன்னு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் புரியாத உங்களுக்கு நான் சொல்றேன் அதாவது ஹியூமனோட கீழ் பகுதி தான் அது தான் இதுக்கு மேல என்னால கிளியரா எல்லாம் சொல்ல முடியாது இதனாலதான் சுருமிய சுத்தி ஒரு பொண்ணுங்க சர்வன்டா இருக்காங்க அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க நான் இங்க இருக்கிறது சரியில்லையா அதாவது இன்னைக்கு நைட்டு ஆனா அதுக்குள்ளேயே நம்ம தோவா பின்னாடி கூப்பிடுறா சிந்தாரோ நான் வந்து எப்படி இருக்கேன் ஒரு மாதிரி ஸ்விம் சூட்டை போட்டுன்னு இருக்காளா இதனால நம்ம ஆளு ஒரு மாதிரி ஆயிடுறான் அவர ஒரு ஏஞ்சல் எனக்கு இப்போ எங்க பாக்குறதுன்னே தெரியல தையில நம்ம இசாமி கூப்பிடுறா ஹே செந்தாரோ நான் வந்து இந்த ஸ்விம் சூட்டை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு தான் நான் இங்க வர்றதுக்கும் லேட் ஆச்சு இதே மாதிரி எல்லாருமே அவங்க அவங்களோட ஸ்விம் சூட்டை போட்டுன்னு வராங்க அங்க சூருமியும் போட்டுன்னு வராளா அவளோட சூட்டு அங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு மத்தவங்க பாராட்டுறாங்க ஆனா நம்ம செந்தாரோ தான் பாவம் அவன் எங்க பாக்குதுன்னே தெரியல ஏன்னா எங்க பார்த்தாலும் தப்பா பாக்குற மாதிரிதான் அவனுக்கு தோணுது இந்த சைடு நம்ம சுகுமிக்கோ அங்க ஒரு மாதிரி தோணுது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பீச்சில் இருக்காங்களா அதனால இவ இன்னமும் சந்தோஷமாய் ஒரு மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிடறா சைட்ல நம்ம இசுமியோ அங்க சொல்றா நம்ம வாலிபால் ஆளலாமா இல்ல இல்ல இதை வாலிபால் சொல்ல முடியாது இது பீச் வாலிபால்னு நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம பீச்ல இருக்கோம்ல இவ இப்படி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கல இதனால நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நினைக்கிறான் இன்னும் இவ ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பரா இருக்கா இவங்களெல்லாம் பார்த்தா வேலைக்காவது ஏன்னா இவங்க கூட எல்லாம் என்னால கேஷுவலா ஜாயின் பண்ணிக்க முடியாது லெஜெண்டா இருக்கிற ப்ளே பாயா இருந்தா இவங்க கூட ஜாயின் பண்ண முடியும் இங்க பார்பிக்கு இங்கே பண்ணலாம் போல பண்ணல பெஸ்ட் அதுதான் அங்க ஒரு மாதிரி இவன் பிளஷ் ஆயின் இருப்பானா உடனே பின்னாடி ஒரு வாய்ஸ் அது ஆமா நீ என்ன ரொம்ப ப்ளஷ் ஆயின் இருக்க யார் அதுன்னு பார்த்தா ஒரு மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்காங்களா அதனால சென்தார கொஞ்சம் பயந்து போயிடறான் ஆமா நீ வந்து யாரு இப்பதான் அவளே அந்த கண்ணாடி அவுக்குறா நான் தான் தெரியலையா லிலிஷ்கா ஏன்னா இப்ப வெளியில ரொம்ப ஹாட்டா இருக்கா என்ன மாதிரி ஒரு வேம்பே இந்த ஹார்ட் வந்து ஒத்துக்காது அதனால தான் நான் ஃபுல்லா கவர் அப் ஆயிருக்கேன் சரி ஏதோ ஒண்ணு ஆனா உள்ளியும் ரொம்ப ஹாட்டா இருக்கும்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் ஏன்னா இது சுருமியோட ஸ்பெஷல் சூட்டு அங்க பின்னாடி மெய்ட்ஸ் சொல்றாங்க ஆமா சுருமி ஆர்கனைசேஷன்ல இம்பாசிபிள் அது வந்து எதுவுமே இல்ல ஏன்னா இந்த சூட்லயும் ஃபுல்லாவே கூலிங்கா இருக்கும் ஏன் இப்போ நாங்க போட்டுன்னு இருக்க ஷூட்ஸ் இதுவும் உள்ள நல்லா கூலிங்கா இருக்கும் அங்க இசுமையும் வந்து கூப்பிடுறா வா நம்ம விளாடலாம் அதுக்கப்புறம் அவங்க ஜாலியா விளாட ஆரம்பிக்கிறாங்க ஏன் வாலிபால் விளாடுறது தண்ணியில குதிக்கிறது இதே மாதிரி அவங்க ஜாலியா விளாடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பாபி கியூ எல்லாம் சமைக்கிறாங்க அங்க துவம் எடுத்துன்னு வந்து தரா இருந்தாங்க நீங்க ரெண்டு பேருமே சாப்பிடுங்க ரொம்ப நன்றி எனக்கு கொடுத்ததுக்கு அங்க துவாக்கும் அவங்க குடுக்குறேன்னா இப்பதான் நம்ம இசுமி அங்க சொல்றா ஒரு விஷயம் தெரியுமா நம்ம தோணும் வந்து ஃபர்ஸ்ட் பீச்சை பார்க்கும் போது எவ்வளவு பண்ணியா இருந்துச்சு தெரியுமா அங்க என்ன தெரியுமாச்சு சோவா பீச்சை பார்த்தா அது முழுக்க அப்படியே சால்ட் நான் சொன்னேன் அதுக்கு அவ என்ன தெரியுமா யோசிச்சா இதுக்குள்ள எவ்வளவு பேக்கெட் ஆஃப் சால்ட்டை வந்து கொட்டிருப்பாங்க ஓ அப்படியா அதை வந்து நான் பாத்துருக்கணும்பா நான் மிஸ் பண்ணிட்டேன் அங்க காணும் ரெடி ஆகுதா அதே தரும் போய் நம்ம சுருமி கிட்ட கொடுக்குறான் இந்த சுருமி நீ வந்து சாப்பிட்டு பாரு நீ சாப்பிட்டியா அங்க அவ்வளவு ஒரு மாதிரி என்ன சொல்றா இல்ல என்ன ஆச்சு இது வரைக்கும் நாங்க நல்லா தானே பேசினிருந்தோம் நான் வந்து ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டேனா என்ன ஆஹ் எனக்கு ஞாபகம் இந்த மாதிரி எல்லாருமே அவளை ஃபர்ஸ்ட் பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க நான் நானும் அப்படி கூப்பிடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏ சுருமி உன்னை நான் வந்து சுயிச்சனன் கூப்பிடலாமா ஆனா அதுக்காக இன்னமும் பயப்பட ஆரம்பிக்கிறான் நான் என்ன தப்பா சொல்லிட்டேனா இல்ல கூப்பிட கூடாதா இல்ல இல்ல நீங்க வந்து என்ன கூப்பிடலாம் அங்க செந்தாரம் காணை குடுக்கறானா அதை பிடிங்கிட்டு அப்படியே ஓடி போயிடா ஆமா சுயிச்சன் என்ன ஆச்சு அதுவா இதுக்கு முன்னாடி எந்த விதமான பசங்களும் என்ன ஃபர்ஸ்ட் பேர் வச்சு கூப்பிட்டது இல்ல அதனால நான் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன் நீ வந்து கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் இதுக்கப்புறம் அங்க தோவாவும் வராளா இவங்களும் அந்த பீச்சை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பீச்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இதுவும் முக்கியமா நான் பீச்சில் நடக்கும் போது இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து வேற மாதிரி இருக்கு நான் பீச்சை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் பீச்சில் நடக்குது அந்த பீச்சோட வியூஸ் அந்த பீச்சோட வாசம் அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தெரிஞ்சுது ஆனா என்ன ஒன்று இந்த ஸ்விம் சூட்டு இதை தான் ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகுது என்னால நிம்மதியா ரெஸ்ட் கூட எடுக்க முடியல இதுக்கப்புறம் அவங்க வானத்தை பார்த்து அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க வாழ்க்கைனா இது தாண்டா வாழ்க்கை சம பிரேக்ல நான் இது வரைக்கும் இந்த மாதிரி என்ஜாயே பண்ணது இல்ல இதுக்கு நான் நன்றி சொல்லணும்னா நம்ம லிலேஷ்காக்கும் சுவிச்சானுக்கும் தான் நான் நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி ஆனா அதுக்குள்ள அந்த மீட்ஸும் வராங்களா அவங்களும் சொல்றாங்க நீங்க வந்து ஹாட் ஸ்பிரிங்குக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா மணிச்சிருங்க சேர்ந்தாரோ உங்களால அங்க யூஸ் பண்ணிக்க முடியாது ஹாட் ஸ்பிரிங்க ஏன்னா இந்த மொத்த வெக்கேஷன் ஹோமோ மென்ஸுக்காக இல்ல உமன்ஸுக்காக இதனால நீங்க யார்ல தான் கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வேணா நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த இடம் முழுக்க உமன்ஸோட ஐட்டமா தான் இருக்கும் பரவாயில்ல இருக்கட்டும் அங்க சுகுமியா சொல்றேன் என்ன மணிச்சிரு சேர்ந்தாரோ ஆமா உன்னால என்ன பண்ண முடியும் நான் வந்து பொறுமையா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் குளிக்கிறேன் ஏ சென்தாரோ நீ வந்து எப்ப அங்க எட்டி பாப்பது நான் வந்து எதுக்கு எட்டி பாக்க போறேன் நீ என்ன சொல்ற இந்த படத்துல எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க அப்போனா அதெல்லாம் பிரிக்ஷனலா இதுக்கப்புறம் நம்ம சிந்தார வெளியில அப்படியே தொட்டு தொட்டு குளிச்சுனா இருக்கானா அப்படின்ட்டு லிலிஷ்கா வந்து பயமுத்தி விட்டுறா ஆமா நீ வந்து போகலையா என்ன அதுக்கு மேல ஸ்விம் சூட்டை போட்டுன்னு இருக்க அதுவா நான் சும்மா தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அங்க போயிடா இதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்களா இந்த ஆஸ்பிரிங் அது வந்து அவங்களுக்கு எதமா ஃபீல் ஆகுது இதுல குளிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் போல இதுக்கும் மேல இதுல குளிச்சா எழுத்து வந்து நல்லா இருக்கும் அங்க சைட்ல சுவிச்சனோட போட்டு தான் இந்த ஆஸ்பிரிங்கே இருக்கு ஆமா உன்னோட பேரு போட்டு இருக்கு அப்பனா இதுக்கான மீனிங் உனக்கு ஏதாச்சும் தெரியுமா பின்னாடி லிலிஸ்காவ வரும்போது சொல்றா இந்த கப்பால இருக்க லெஜெண்ட்ஸ் வந்து சுயிச்சனுக்காகியே இந்த ஹார்ட் ஸ்பிரிங் உருவாக்கினாங்க அப்படியா அப்படின்னா சரிதான் அங்க இசுமிக்கும் அது அவ்வளவு என்ஜாயபிளா இருக்கா அவ என்ஜாய் பண்ற என்ஜாய்ல அவளோட முகமே அப்படியே சவந்து போகுது நீ வந்து யூகியா இருக்கிறனால உனக்கு இது செட் ஆகலன்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் மேல இருக்கிறது நல்லது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இங்க ரொம்ப என்ஜாய் அதனால தான் என்னோட முகம்லாம் அப்படியே சவந்து போகுது நானா வத்தப்படுறது ஒரே ஒரு விஷயத்துக்காக வேண்டிதான் நம்ம செந்தாரவும் இங்க இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும் ஆனா இதை கேக்குற நம்ம சுகுமி அப்படியே தப்பா பிரிஞ்சு பாக்குறா அதாவது இவங்க ரெண்டு பேரும் நடுவுல செந்தாரமும் இருக்கிற மாதிரி அடைச்சி நான் வேற என்னென்னலாம் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கேன் இந்த சைடு நம்ம தோவையும் அவ பாக்குறா அவளோட மேஷ் அது வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறா இவ ரொம்ப அழகா இருக்கிறத தாண்டி எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு ஆனா எந்த கம்பேர் பண்ணா எந்த வந்து ஒண்ணுமே இல்ல இவங்க முன்னாடி அங்க சுகுமிய ஒரு மாதிரி சோகமா இருக்காளா இதை பாக்குற நம்ம இசுமி கேக்குற ஆமா என்ன ஆச்சு சுகுமி அப்படின்னு இவ அந்த செஸ்ட் பக்கம் பாக்குறாளா இவள்தும் பெருசா இருக்கு எந்த தான் சிரிசா இருக்கு இதனால அவ இன்னமும் சோகமாவா ஏய் என்ன ஆச்சு நம்ம உனக்கு என்னோட இதை டச் பண்ணுமா என்ன இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல இல்ல நீ வந்து இங்க கீழே பாத்தியா சோ அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல சைடு லிலிஸ்காவும் அங்க ஒரு ரூம் வரை பரப்பின் இருக்கா ஜாப்பனீஸ்ல ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கு அதாவது இந்த ஹாஸ்பிரிங் இங்க வந்து எதுக்கு வருவாங்கன்னா உமன்ஸோட செஸ்ட் அதை வந்து ஃபீல் பண்றதுக்கு தான் ஏய் ஹேய் நீ வந்து என்ன தப்பு தப்பான விஷயத்தெல்லாம் ஏஞ்சலுக்கு பரப்பின் இருக்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அவ சொல்றது போய் அது மேல்ஸோட ஒரு மித்து தான் போனா ஹாஸ்பிரிங்ல இந்த மாதிரி டச் பண்றது அதெல்லாம் ஒரு மித்து தானா எல்லாமே ஃபிரிக்ஷனலா இந்த உலகமே எதுக்கு இப்படி இருக்கு நான் பாக்கிறது எல்லாமே சிக்னல்னு சொன்னா நான் எங்க போறது இந்த சைடு அவங்க ரெண்டு பேருமே பேசி நிற்பாங்களா தோ மலிய பனி மாதிரி ஏதோ ஒண்ணு கொட்ட ஆரம்பிக்குது என்னது இது கிளைமேட் வந்து சடனா மாறுது ஏதாச்சும் பிரச்சனையா என்ன பின்னாடி பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இசுமிதான் தான் வந்து இந்த உலகமே பிக்ஷனல் அப்படின்னு சொன்னால அதனால அவளோட மூடு ஒரு மாதிரி ஸ்டக் ஆயுது இந்த பனியும் ஒரு மாதிரி பேய ஆரம்பிக்குது இங்க வந்து இப்படி சொல்லாதீங்க அதாவது நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்குமே இது கூட பிரிக்ஷனல் சொல்லிட்டு அவ்வளவுதான் இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாமே பிரிக்ஷனல் இல்ல நான் சும்மா தான் சொன்னேன் ஆனா இருந்தாலும் அவங்க பயங்கரமா பனி பெய்ய ஆரம்பிக்குது இந்த சைடு நம்ம செந்தாரோ அவங்களுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிருக்கான் ஆமா என்ன இந்த பொண்ணுங்க எவ்வளவு நேரம் பண்றாங்க குளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரமா ஆனா அதுக்குள்ள மெய்ச்சா வந்துடுறாங்க அப்போனா நீங்க ரெஸ்லிங் பண்ணால எங்க கூட இல்ல இல்ல அந்த கதையே வேணாம் எனக்கு ஆமா நீங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்த பத்தி கேட்டிங்களே அதாவது நைட் இங்க தங்கலாமான்னு அதை பத்தி நாங்க டிசைட் பண்ணிட்டோம் ஏன்னா நீங்க மேலோ மேல் இல்லையோ அது எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஏன்னா எங்களோட சுயிச்சு இது வரைக்கும் ஃபன் பண்ணாத ஃபன்ன உங்க கூடலாம் பண்ணா ஆனா ஏதாச்சும் நீ அவ கூட பண்ண பாத்தனா அவ்வளவுதான் இல்ல இல்ல நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் நீங்க வந்து நம்பலாம் அதுக்கப்புறம் அங்க டின்னர் டைம் போகும்போது அவங்க டெலிசியஸான டின்னர் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் விளாடுறாங்க அவங்களுக்கும் ஒரு மாதிரி தூக்கம் வருது அதுக்கப்புறம் அவங்க தூங்க ஆரம்பிச்சறாங்க ஆனா இன்னும் ஒண்ணு நம்ம செந்தாரதா ரொம்ப லோன்லியா தூங்கினு இருக்கான் ஆனா தூங்கும் போதே அவனுக்கு அந்த விஷயம் என்ன போகுது அதாவது அவங்க டின்னருக்கு அப்புறம் நம்ம செந்தாரவை யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க அந்த பாத்த இதனால ஆளு அங்க போக ஆரம்பிக்கிறானா அங்க ஹாட் ஸ்பிரிங்குக்கு போனக்கு தான் தெரியுது அங்க ஆல்ரெடி சுவிச் அண்ட் இருக்கான்னு எனக்கு வந்து தெரியாது நீ வந்து இருக்கிறேன்னு நான் வந்து இங்கிலிருந்து போறேன் ஏதோ தப்பி தவறி நான் இங்க வந்துட்டேன் ஏன்னா யாருமே இல்லைன்னு தான் நான் வந்தேன் நீங்க வந்து போகாதீங்க நீங்க இருக்கலாம் இதனால அவங்க ரெண்டு பேரும் சைட் பை சைடு அப்படியே இருக்காங்க ஆனா நம்ம ஸ்வீட்சை நான் வந்து யோசிக்கிறேன் நான் வந்து தப்பு பண்ணிட்டேனோ அவனை நிக்க சொல்லி ஏன்னா நான் யோசிக்காம அவனை நிக்க சொல்லிட்டேன் உங்க செந்தாரோ இதே விஷயத்தை தான் யோசிக்கிறான் அவ சொன்னான்னு நான் நின்னு இருக்கேன் ஆனா நான் போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மெயிட் ஒண்டி பாத்தாங்கன்னா அவ்வளவுதான் என்ன உரி செத்துருவாங்க ஆனா அதுக்குள்ள ஸ்விட்ச வந்து கேக்குறா செந்தாரோ சொல்லுங்க என்ன வேணும் அதுவா நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நீங்க வந்ததுல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதுக்கும் மேல உங்க கூட இருக்கும் போது தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் ஏன்னா நீங்க இருக்கிற நாள் தான் நான் இவங்க கூட இருக்கிறேன் ஏன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல அவங்க கூட இருக்கும் போது ஏதோ வீட்டுல நாங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதுக்கும் மேல நான் லில்லிச்சன் கூடயும் ஜாலியா இருக்கேன் உனக்கு வந்து லில்லிச்சனை பிடிக்கும் தானே ஆமா எனக்கு லில்லிச்சனை அவ்வளவு பிடிக்கும் ஓ அப்பனா லில்லிச்சனுக்காக தான் நீ இந்த ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணியா இல்ல இல்ல லில்லிச்சனும் நானும் ஸ்கூலுக்கு முன்னாடில இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்கான ரீசன் அது வந்து வேற ஒரு விஷயம் நான் ஒரு ஓல்டு லேடியை காப்பாத்துனேன் அவங்க கிட்ட இந்த மாதிரி ஃபியூச்சரை பாக்குற மாதிரி ஏதோ டிவைஸ்லாம் இருந்தது உங்களை காப்பாத்தினக்கப்புறம் அந்த ஓல்டு லேடி வந்து ஏதோ ஜோசியெல்லாம் எனக்கு சொல்லிச்சு அதாவது ஒரு பையன் வருவான் அவன் உன்னோட வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கை அது வந்து அப்படியே மாறும் அதுக்கு மேல ஏதோ ஒரு காடை தந்தது அது ஒண்ணு பத்தாயிரமா ஆனா அது ஐம்பதாயிரத்துக்கு எனக்கு வித்துச்சு அட இருங்க அந்த பாட்டி கிளவிய நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஆனா அதுக்குள்ள சுயிச்சா நான் சொல்றான் எங்களுக்கு தண்ணியில ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தா அதை வந்து நாங்க சீரியஸா எடுத்துப்போம் ஆனா அது பாலிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பொண்ணுங்க ஸ்கூலுக்கு தான் போலான்னு இருந்தேன் ஆனா அந்த விஷயம் இருந்ததுக்கு நான் வந்து உங்க ஸ்கூலுக்கு வந்தேன் ஆனா ஸ்டார்டிங்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆனா போக போக நான் அவங்கள மீட் பண்ணனா அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை அது வந்து மாற ஆரம்பிச்சது அதுல இருந்தா எனக்கு தோணுச்சு இந்த ஸ்கூல்ல சூஸ் பண்ணது அது வந்து கரெக்டான விஷயம் தானே ஏன்னா நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இந்த கேம்புக்கு வந்தது ஒத்து தான் இதுக்கப்புறம் அவன் கூலிஸ்ட்டு போறானா அவனுக்கு ரொம்ப சுகமா ஃபீல் ஆகுது இது வந்து உண்மையிலேயே கிரேட்டான பாத்து தான்ப்பா திடீர்னு மேடுங்கெல்லாம் வந்து இவெல்லாம் பூச்சி போடுறாங்க சீன்ல இவங்க ரெண்டு பேருமே சும்மா பண்ணிருக்காங்க நீ வந்து இப்போதைக்கு எங்க கூட சும்மா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சும்மா பண்ணிருக்காங்க என்னது எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது ஏதோ நான் சும்மா பண்ற கேம்புக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோடும் முடியுது இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க பாக்கலாம் யார் யாருக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும்னு எனக்கு பிடிச்ச கேரக்டர்னா தோவா தான் உங்களுக்கு யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்றேங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா